என் பேர் வெள்ளையம்மாங்க. நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆனால் என் வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க போல இருக்குது. இது என்ன அது என்ன கிறுக்கு மாதிரி இந்த வீடியோலாம் போட்டு விட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க போல இருக்குது. அப்படி நினச்சி போடலைங்க, என்னோடய கஷ்ட சூழ்நிலைக்காண்டி அந்த வீடியோ போட்டு விட்றேன். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இதெல்லாம் போடுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் சஸ்பிரைபர் நிறையா போடுறாங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு சஸ்பிரைபர் போட மாட்டாங்க. நானும் மே மாதம் ஒன்றாந்தேதிலேருந்து போட்டு விட்டுருக்கேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னென்னு தெரியலங்க, யூடியூபால் கம்பெனியில் பார்ப்பாங்களான்றல. என்னோடய சூழ்நிலை என்னோடய கஷ்டத்துக்கு தான் நான் வீடியோ போடுறேன். மக்கள்கள் பார்த்துட்டு எனக்கு உதவி செய்யலாம்ல யாருமே இல்லைங்க எனக்கு. என் புருஷன் இருந்தாரு, அவரு இறந்துட்டாரு, பிள்ளைங்க இல்லைங்க. ரெண்டு நாளாக சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், அந்த பெட்டி கடையை ஓட மாட்டேங்க. அதுக்கு சாமான் இதமாக தவிச்சுக்கிட்டு கடனே 3,00,000 இருக்குங்க. நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேங்க. ஒவ்வொருத்தனும் வட்டி கடை கேட்குறது இல்லை, தாங்குற சக்தி கிடையாதுங்க. இருக்கலாமல் செத்து பேர இருக்குது. எந்த சொத்தும் பிள்ளைகிட்ட விற்றுட்டு இந்த கடனை கட்டுறதுக்கு சொத்தும் இல்லை. எனக்கு பிள்ளைங்க இல்லைங்க. இன்னைக்கு நான் செத்து வீட்டுக்குள்ளே படுத்துருந்தேன் கூட யாரும் பார்க்கறதுக்குன்னா அது கிடையாது. ஊருக்காரங்க தூக்கி எப்போ 3 நாள் கழிச்சு 4 நாள் பார்த்துட்டு தூக்கி போட்டாதான். நான் இருக்காங்க அக்கா தங்கச்சியெல்லாம், அவங்களும் நிலைமை சரியில்லாமல் தான் இருக்காங்க. என்னதுல எங்கள் அம்மா கூட பிறந்த 4, எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைங்க கஷ்டப்பட்டு விட்டாங்க. இருக்கிறோம் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க. ஒரு தம்பி இருந்தாங்க, அவன் இருந்தாலும் எனக்கு செய்வாங்க. என்னை இங்கெல்லாம் இருக்க விட மாட்டேன், வாழ்ந்து கூட்டிகிட்டு போயிருப்பேன். புரிஞ்சதோடனே அவனே இறந்து போயிட்டாங்க. அவன் இறந்து 7-8 வருஷம் 6 வருஷம் ஆகுது. அவனை மறக்க முடியாமல் ஒரு உயிரை போகிறது அவ்வளோ சீக்கிரம் இல்லை. ஒரு உயிரை மறக்கிறது அவனை மறக்க முடியாமல் மறக்க போகிற கட்டத்தில் என் புருஷனை இது மாதிரி பண்ணிட்டாங்க. இது செஞ்சு தாங்க என் புருஷனை கொண்டு விட்டாங்க. இப்போ அவர் செத்த அன்னைக்கு என்னை ஆனாதே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் என் வீடியோ யாருமே பார்க்க மாட்டிங்களா என்னன்னே எனக்கு தெரியலைங்க. எனக்கு உதவின்னு செய்யறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் தாங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண. ரொம்பவும் பேசலாம் மாட்டாங்க, ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு இந்த கடையை நல்லா டெவலப் பண்ணணும். கடை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும். இருக்கிற வரைக்கும் ரொம்ப முடியாது அன்றைக்கி, எதனாலும் குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்கணும் அப்படின்னு தாங்க நினச்சிட்ருக்கேன். ஆனால் சாவையில் கடங்காரியாக சாகக்கூடாதுன்னு தாங்க இருக்கேன். காலையிலேருந்து பாட்டு வேலை செய்யல, மாத்திரை இல்லை. என்ன மருந்து மாத்திரை வாங்க 1,500 வேலை வேணும். மருந்து மாத்திரை டாக்டர்கிட்ட போனோன்னா 5,000 வேணும். அவர் ஆபரேஷன் பண்ணணும். ஆஞ்சி ஆபரேஷன் பண்ணி ஒரு மிஷின் வைக்கணும் ஹார்ட்டில் அப்படிங்கிறார். எனக்கு வேணாங்க, நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகிறேன். அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா, இருக்க முடியாதுமாங்கிறாங்க. 5,00,000 வேணும். 5,00,000 நான் எங்கே போகிறது, இருக்கிற கடனே அடைக்க முடியாமல் நான் உட்காந்துருக்கேன். ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து மருந்து திருப்பி என்னை பார்க்கணும், நான் வேலை செய்யணும், நான் சாப்பிடணும். இருக்கிற வரைக்கும் மருந்து மாத்திரையிலே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த மருந்து மாத்திரை கூட ரெண்டு நாளாக வாங்க முடியாமல் தவிச்சுட்டு உட்காந்துருக்கேங்க. நான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கங்க. கவர்மெண்டில் புருஷன் செத்தா உதவி போடுவாங்க. குடும்ப தலைவர் செத்தா பணம் எழுதுவாங்கன்னு சொன்னாங்கங்க. அதுக்கும் நான் எழுதி போட்டேன், வரலங்க. இந்த குழுவெல்லாம் எடுத்திருந்தேன், எல்லாம் குளோஸ் பண்ணி பணம் ஏறுன்னு சொல்லிட்டு இந்த கிராம அடியில் பின்கேறி இதெல்லாம் போட்டிருந்தேங்க. அதுலேயும் நான் ஒன்றும் சரி பண்ணலைங்க. ஒருத்தர் அடிபட்டு வீட்டில் முடியாமல் கிடக்கிறாரு, அவருக்கு இந்த கிராம அடியில் அவங்களுக்கு பணம் குளோஸ் பண்ணி கட்டின பணத்தை ஏற்றி விட்டாங்க. நானும் நடையா நடக்கிறேங்க. இதான் சரி பண்ணுறான், அதான் சரி பண்ணுறாங்கிறாங்க. என்னென்னத்தில் இதை பண்ணிவிட்டு போட மாட்டுறாங்க. எனக்கு பேப்பர் வந்திருக்கு, அந்த பேப்பரே நான் போட்டாலாம் எடுத்து அனுப்பிட்டேன். ரெட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் சரி பண்ணுறோமாங்கிறாங்க, இன்னும் ஒன்றும் சரி பண்ணலாங்க. நான் என்ன செய்யணும்னு தெரியுமா உட்காந்துருக்கேன். வேலை போய் செய்ய போவேன், நான் ஹோட்டலில் வேலை செய்வேன். நான் இங்கெல்லாம் விவசாய வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க, ஹோட்டல் கடைக்கெல்லாம் வேலைக்கு போவேன். என்னால் போய் அந்த அனலில் நிற்க முடியலைங்க. அதனால அந்த பெட்டி கடை வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன் நான். இன்றைக்கி நிலமைக்கு எவ்வளவு ஓடி இருக்கிறோமாங்க, 100 ரூபாய்க்கு ஓடி இருக்கு. அது 100 ரூபாய்க்கு தவணை 200 ரூபா டெய்லி தவணை கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க எனக்கு.